விழுப்புரத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை துணைத் தலைவராக பொறுப்பேற்ற ஜியாவுல் ஹக் எச்சரித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவராக ஜியாவுல் ஹக் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், லாட்டரி சூதாட்டம், கள்ளச்சாராயம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் வெளிமாநிலங்களில் இருந்து கஞ்சா, குட்கா உள்ளிட்ட பொருட்களை கடத்தி வருபவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை துணைத் தலைவர் ஜியாவுல் ஹக் எச்சரித்துள்ளார். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சியிலையும் அனைத்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது சட்டவிரோதமான செயல்கள் நம்ம தடுப்போம். அதில் பொதுமக்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நம்ம ஒத்துழைப்பு வேணும், இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். மக்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். அவங்களோட பேரு நம்ம சீக்ரெட்டாக வைப்போம், அவங்க நடவடிக்கை எடுப்போம். அப்புறம் இந்த ரேஞ்சில் இருக்கிற கள்ளச்சாரம் இருந்தாலும், ஊரல் இருந்தாலும், லூஸல் இருந்தாலும், இதே மாதிரி நிறையா லாட்ரி, கேம்பிளிங்கு இந்த மாதிரி நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்கலாம். அது அனைத்து எல்லா காவல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்லையும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதில் பொதுமக்கள்